அப்பா தள்ளுங்கப்பா, முதலாளிகளுக்கு
வாயுரப்பா சமிக்கணும் சமிக்கணும். ஒரு ஓட்டல் என்ன, ஒரு ஓலம், ஒரு காலம், ஒரு எரிசேரி, ஒரு புளிசேரி, ஒரு வேப்பேரி, ஒரு அவியல், இதொக்கியான முக்கியமாயிருக்கணும். நீங்களுக்கு மனசிலாயி, எங்களுக்கு வயசலாயி. போ ஜோலிய நோக்கு. என்ன மகே விக்கல் மாதிரி இருக்க, இருமலா தண்ணி தண்ணி. என்ன 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 வேலை பிடித்தது என்ன? ஏங்கண்ண கச்சேரியா பண்றீரு, விக்கிட்டு உயிர் போயிட்டு இருக்கு, தண்ணி வேணும். அடே வில்வம் இல்லாத்ரி விஸ்வநாத, தண்ணி வண்டி வந்துருத்தான்னு பாடுறேன். யார்த்த பேசுற பேச்சு, தண்ணி வண்டி இனிமேதான் வரணுமா? போச்சுக்காரே ராத்திரி உங்க வீட்டு கடிகாரத்து மேல 12 வாட்டி டுங் டுங் டுங்னு சொல்லி அடிக்குது, அதுக்கு என்ன சொல்லுவேன்? மணி 12 சொல்லுவேன், நீ பிச்சை எடுத்து தூண்ணுவேன். பேய் வேலைன்னு சொல்லுவாங்க, பேய் வேலைன்னு சொல்லுவாங்க. ராத்திரியில போறே அம்மாவாசே கும்பிட்டு உண்டியா போறதுக்கு பயப்படுறேன். துணைக்கு பொண்டாட்டி கூப்பிடுறேன், பொண்டாட்டி வரல நான் என்ன செய்வேன்? பயத்து தர்றேன். ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி, கையிலே கட்டு, குண்டாவிலே கட்டு, கழுத்திலே கட்டு, ஆனால் இடுப்பிலே மாத்திரம் கட்டாக. எத்தடுத்து மாடிக்கு மேலே வேடிக்கை பார்க்க போறேன். எப்படி போறேன்? நெத்துல போறேன். அஞ்சாவது மாடிக்கு ஆறாவது மாடிக்கு நடுவிலே நெத்து நின்னு போச்சு. என்ன பண்ணுவே என்ன பண்ணுவே? லவோன்னு அடிச்சுக்குவே. வெளியில கேட்காது, உள்ளே கேட்காது, ரோசிக்காத. நேர எங்கு சேவா, எங்கு சேவா? அதான் வெளியே வர முடியாம அந்தரத்துல நிக்கிறவன் ஓடிட்டு எப்படியா வர முடியும்? கூட்டத்துல யாராவது ஒருத்தர் வாங்கோ சார், வாங்கோ சார். ஏ கர்ணா வண்டி எடுக்கலாமாடா? யாருமே வர வேண்டாமா? பொறுப்ப பொறு. எங்க கோபு? என்ன கேட்டு நான் பாக்கலையே? என்னது தெரு குழந்தைய பக்கமா நான் என்னத்து பாத்துட்டு இருந்தேன்? அவர் எப்போதும் உங்களைத்தான் பாத்துட்டு இருக்காரு. ஏ விளையாடுறியா? மணி என்னையாச்சு? வண்டி போற நேரத்துல பையன் எங்க தார வாசிச்சியா? ஐயோ என் குழந்தைய காணுமா? வண்டியவே நிறுத்தி விட்டான். இவன் எல்லாம் வளர்ந்தானா என்ன பண்ணுவான்? என்ன Thank you.
வாய்ந்த பக்கம்னு சொன்ன? நீயா இங்க படுத்துறேன்? வா எவனோ. சரி வந்தது வந்த நில்லு. வாய்ந்த பக்கம் வந்தேன். கேட்டால் சொல்வேன். தாளாரே ஓட்டபஸ் கண்டக்டர். ஓட்டபஸ் காட்டுறியா? ஓட்டபஸ் கண்டக்டர் தான்யா. சொல்லு, கூட்டத்தை கூட்டி மானம் போற மாதிரி சொல்லியா? தனியா முடிச்ச வேலையை விட்டு தொலைக்கிறான்னு பாக்குற முடியுதா? அப்புறம் எப்படி? வாய்ந்த பக்கம் வந்தேன். நான் எங்க வந்திருக்கிறார்? கருவாடு போட்டு குழம்பு வச்சு ஒரு நாலு முட்டைய போட்டு துவையலார. ஐயோ, ராத்திரி பாண்டிச்சேரி ஹால்ட். நான் என்ன செய்யட்டும்? பறக்குமா? கொஞ்சம் சிறிய பறக்குமா? மூஞ்சி பாலம் பாலமா அத்துவாயா? அவனோட நான் நல்லா பண்ணுவேயா? என்ன போய் சரிக்க சொல்றீங்க? நான் பஸ்ல கண்டக்டர், பஸ்ல டிக்கெட் கொடுக்கறவன். இவருக்கு அங்கேயே டிக்கெட் கொடுக்க சொல்றியா? என்ன ஏண்டா அனாவசியமா பேசுற? ஒரு விளையாட்டுக்கு வெறுப்புல சொன்னாச்சு. ஏண்டா, தொழிலே தெரியாத நீ என்ன விட அழகா சேவ் பண்ணுவேன்னு சொன்னியல்ல? இதோ பாரு, கண்ணுக்கு எதிரில் ஆளு, கையில கத்தி. இப்ப நீ சேவ் பண்ணிய தீரணும், இல்ல இந்த இடத்தை விட்டு உன் பஸ் ஒரு அடி கூட நகராது. ஆமா போற. எங்கடா போறை? போய் சிறை. என்னப்பா என்னப்பா விளையாட்டு இது? இந்த மாதிரி ஆள சும்மா விடக்கூடாது சார். உங்க சவாலுக்கும் சவாலத்துக்கும் நான் தான் கிடக்கணா? ஏன் பயமா இருக்கா? பயப்படாத சார், நான் இருக்கேன். ஏப்பா, வீட்டுல வாரியா அறுத்து போட்டியா? என் முகம் என்ன ஆகுது? சும்மாயா போய் முகம் பண்ணிட்டு. ஆறுலயும் சாவு, நூறுலயும் சாவு. துணிஞ்சவன் கேட்டியா துக்கம்? யாயா யாயா நடந்துற, உன நம்பி யாரா இருக்காங்களா? பாவி பயல, என் வருமானத்தை கெடுத்துட்டா. இன்னைக்கு உன்ன கொல்லாம விட போறதில்ல. உங்க கண்டக்டர் பயபுரி சாப்பிட மாட்டிக்கிட்டா, புடிச்சு வச்சிருக்கான். என்னடா அது? அவன் என்ன கரவ மாடா புடிச்சு வச்சிருக்க? போய் பாருங்க. பயபுரி சாப்பிட ஏதாவது பாக்கி வச்சுட்டானா சோமாரி? என் பேக், என் பேக். நம்ம சாப்பிட்டோமே ஹோட்டல், அங்க விஷ்ணு டெம்பிள் இருக்கு, நான் போய் எடுத்து வந்துடுறேன். அவன் என்ன சொல்றான் சொல்லு. என்ன சொன்னானா? வழக்கமா என் கடைக்கு வர கிராக்கிக்கிட்டா என்ன விட அழகா சேவ் பண்ணுவனு சொன்னானே, விடுவனா? என்னடா டேய் பக்கத்துல நிக்கிறானா?
நாயுடு, ஓட்டு யாருக்கியா போட போற? என்னடா கத்தி முனையில ஓட்டு கேக்குற? நீ போடுறவனுக்கு தாண்டா நானும் ஓட்டு போடுவேன். இது முகத்துடைய ரகசியத்தை கப்பல் ஏற்றான். என்னடா இது முகமாடா? இது 5 ஏக்கர் நிலமாறு இருக்கு. நாயுடு, வீட்டுல முழுகாம இருக்கிறாங்கன்னு சொன்னியா? என்ன குழந்தை எதிர்பார்க்கிற? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? கண்ணாடியே பாவாதியா? அப்புறம் அதே மாதிரி குழந்தை பிறக்கும். என்னடா இளநீ வெட்டுற? சை சிச்சை. அப்படா, அப்படி தூங்க வைடா. அப்படி அப்படிடா. சிங்கண்டா, நீ சவரக்கல தூளாளி என்ன? இந்த பக்கம் வந்து காட்சி கொடு. பாத்தியா? நம்ம பைய சகலகலா வல்லவன். பாபிஸ் வாங்குறியா? வாங்கிட்டேன். இதுக்கு முன்னால நான் சலூன்ல வேலை பார்த்தவனாயா? நான் தான் அவனை அழைச்சிட்டு போய் காரு வேலை ட்ரைன் அப் பண்றேன். பழைய தொழிலே பரவாயில்லைன்னு சொன்னா அதுக்காக தொழிலை குறகுறேன்னு அர்த்தமா? நீ தான் தூளை தப்பு கணக்கு போட்டிருக்க. நெருப்புன்னா வாயா வந்து போயிடும். உலகத்துல எந்த தூளுமே கேவலம் இல்லப்பா. மாலா, மரியாதையா அடுத்த 15வது மைல்ல இறங்கிடு. ஜாக்கிரதை. இனி அடுத்த திட்டத்தை நாம நிறைவேற்ற வேண்டியதான். புறப்படுங்க, வண்டியில ஏறுங்க. இந்தாப்பா கண்டக்டர் தம்பி, இந்நேரம் என்னோ பெரிய சூரப்புலி மாதிரி கதை அந்துகிட்டு வந்த. 4 முரட்டு பசங்களை கண்டவன வாழை சுருட்டி வச்சு உட்காந்துக்கிட்டே இவ்வளவுதான் உன் பவுஷு? இப்பதானே புரியுது, இது வெறும் காகித புலிதாமா. நல்லா கேளுங்க, ராவணன் சீதையை கூட்டிட்டு போறச்சே ஜடாயு வந்து வழிமறைச்ச. அந்த பச்சைக்கு இருந்த வீரம் கூட இந்த பேசஞ்சர்ல ஒருத்தருக்கும் இல்லையே. எப்பா டிரைவர், ஏதோ பசியில புல்லட்டையே முழுங்கி இருக்கேன்னு சொன்னியே, இப்ப ஏன் பெட்டி பாம்பா அடங்கி விட்டேன்? பாம்ப சொல்லாதேடி, எனக்கு பயமா இருக்கு. சொல்லத்தான் சொல்லுவேன், பேசாத இருக்கோ. நீங்க என்ன ஆம்பளைகள் தானா? ஒருத்தருக்காக ரோஷம் வேண்டாம், மானம் வேண்டாம், சூட சொரண வேண்டாம். அத்தனை பேர் ஏன் காப்பு வச்சுட்டு இருக்கேன்? பேசாத ஜட போட்டு கொடுக்கும். ஐயா, ஊசி குத்துற மாதிரி பொம்பளைங்க கேள்வி விட கேட்கறாங்க, உங்களுக்கு உரைக்கல. திருப்பியா பஸ்ஸ, அவங்களோட ஒரு கை பாத்துருவான். யோ நாயுடு, சொரணை இல்ல உனக்கு சொல்றாங்களே. ஐயா
ஜாதியிலும் விபத்திலையும் சாகிறத காட்டிலையும் வீரத்துல சாகலாயா? திருப்பியா வண்டியா? திருப்பவா? நான் ஒண்ணு திருப்பு பாதி இல்ல, பஸ்ஸ திருப்புறதுக்கு ரிவேஸ்ல போய் அவனு உள்ள அடிக்கிறேன்.